நான் நினைக்கிறேன் எனக்கு என்று கேட்டார். அது அவ தனக்கு என்ற இடத்தை தான் பிடித்து வைத்திருக்கின்றான். ராணி மாதிரி இருந்தோடு செயல்படுகின்றான். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நூலை திடீரென்று தான் வெளியீடு செய்வதற்கு நான் நுழைந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் அவரிடம் கேட்டேன், சுதந்திரம் கேட்டேன், நாங்கள் கொஞ்சம் காலந்தாமதமாக்கி வெளியீடு செய்தால் நிறைய கொஞ்சம் கூட்டங்களை கூட்டி அதன் மூலமாக இந்த நூலை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஏதோ வருஷம் தொகையை கொடுத்தால் அதை உங்களுக்கு நாங்கள் அனுப்புகின்ற பொழுது உதவியாக சொன்னேன். ஆனால் அவர் இந்த 3 மாதத்துக்கு ஒரு சஞ்சிகை வெளியீடு செய்வதனாலே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இதை வெளியீடு செய்யாது போனால் அடுத்த நூல் வந்துவிடும். அதனாலே இதை நீங்கள் தயவு செய்து ஒரு குறுகியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வெளியீடு செய்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும்படி என்னை கேட்டார். சில நேரத்திலே ராத்திரி வேளையிலே கூட ஃபோன் பண்ணுவார், ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். பண்ணிட்டு விஷயத்தை கேட்பார், கேட்டுட்டு நேரத்தை சொன்ன உடனே ஃபோனை வச்சுருவார். அப்படியெல்லாம் ஒரு நெருக்கடியை கொடுத்து இதை நாட்டில் தலையில் சேர்ப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னார், இது எங்களுடைய நாட்டிலே இருந்து வருவதனால் எங்களுடைய நாட்டு கலை கலாச்சாரத்தையும் எங்களுடைய நாட்டிலே பேசுகின்ற பேச்சு வழக்கோடு வரக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் கூற அக்படிப்பு பார்க்கவில்லை, அதையே சொல்லுகிறேன். ஆனால் அவர்களோடு பேசுகின்ற பொழுது இந்தந்த விஷயங்களை நான் இதனை செலுத்தி இருக்கின்றேன் என்று கூறியிருந்தார், எழுதியிருக்கின்றேன் என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அது சாலச்சு. மேலும் இந்த நூலை அவர் வந்து அரசாங்கத்திலே பதிவு செய்திருக்கின்றார். ஒரு புத்தகத்தை பதிவு செய்தால் அதுக்கு ஒரு தனி நபர் வந்து வரும், தனி இந்த பதிவு செய்தி வைக்கிறதுல போட்டிருக்கின்றார். அதனால இது சட்டப்படியாக ஒரு நூலாகவே இருக்கின்றது. இதை உள்ள எழுத்துக்கள் பொறுப்பும் அவரே ஆகும். ஏதாவது இதை பிள்ளை என்று சொன்னால் அதுக்குரிய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் அவரும் ஒரு அரசு துறையிலே அங்கே பணியாற்றுகின்றார். இந்து கலாச்சார பிரிவிலே ஒரு இடத்துல அவர் பணியாற்றுகின்றார்.